இரும்பு திரை. இந்த படம் 100 நாள் ஓடினதுக்கு நான் முக்கியமான காரணமாக நினைக்கிறது வந்து இந்த படத்துடைய கண்டென்ட், அதாவது இணையதளத்தில் நடக்கக்கூடிய அந்த அது ஒரு பெரிய ஒரு உலகம், அதுக்குள்ள நடக்கிற விஷயங்களை ரொம்ப அற்புதமாக வந்து முதல் முறையாக தமிழ் திரையில் சொன்ன அந்த காரணம்தான் இந்த படத்துடைய பெரிய வெற்றி காரணம் நினைக்கிறேன். அந்த மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கதையை ஓகே பண்ண ப்ரொடியூசராக நம்ம வந்து விஷால் வந்து மிகப்பெரிய விஷயம். ஃபஸ்ட் டேரக்டருக்கு இந்த மாதிரி கதையை புரிஞ்சுக்கிட்டு இது ஓடுன்னு நம்பி அவர் வந்து ஓகே பண்ணதுக்காக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அர்ஜுன் சார் வந்து படத்தில் பெரிய ப்ளஸ். ஒரு ஹீரோ வந்து என்றைக்குமே வந்து ஹீரோ தாங்கிறது அவர் ஸ்க்ரீனில் வரும்போது தெரிஞ்சது. அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் தேட்டரில் ஒரு சோலோ ஃபைட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கும் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு அவர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்டைலாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கராஜாவும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு சத்தம். அந்த கேமராமேன் அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு தான் இப்போ சம்பந்தாவுக்கு எல்லா படமும் பெரிய ஹிட் ஆகுது. ரங்கஸ்தலம் பார்த்தேன், அதுலேயும் அந்த படத்துடைய முக்கால்வாசி வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம். சரண் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நான் பர்சனலாக சொல்கிறேன், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ். அந்த படத்துலேயும் சரி இந்த படத்துலேயும் அவ்வளோ அற்புதமாக இருந்தீங்க. இன்றைக்கி வந்து விஷாலுடைய பர்த்டே. சண்டைக்கோழி வந்து முதல் பகுதி வந்து இன்றைக்கி பேச்ச ஒர்க்கு சொன்னால் கூட அவர் கூட்டு போய் ஒரு ஷார்ட் எடுக்கலாம், அந்தளவுக்கு இருக்கார் உடம்பு, அப்படியே இருக்கான். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியல. 13 வருஷம் ஆச்சு, 2005 அந்த படம். தேவி தேட்டரில் வந்து 100வது நாள் அன்றைக்கி நான் படம் பார்க்குறதுக்காக சும்மா போகிறேன். அன்றைக்கி வந்து அப்பா அவங்களும் வந்திருந்தாங்க. போனால் என்னுடைய சீட்டில் போய் அவங்க உட்காந்துருக்காங்க. போய் பார்த்தா யாராக உட்காந்துருக்காங்க பார்த்தா சார் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட 10 பேரோடு வந்து படம் பார்க்க வந்திருந்தாங்க. அந்த தேரில் 225 நாள் ஒன்றுச்சு. என்னுடைய லைஃப்லையும் என்னுடைய கேரியர்லேயும் மிக முக்கியமான படம். தெலுங்குலேயும் பந்தங்கோடிங்கிற பேரில் மிகப்பெரிய வெற்றி. அங்கேயும் நான் ஏதாவது ஒரு பையாவோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் அங்கே போயிருந்தேன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் இருந்தோ எங்கேயோ ஒரு பசங்க ஓடி வந்தாங்கன்னா யாருன்னு கேட்டால் யார் டைரக்ட்னா பந்தங்கோடி டைரக்ட்னா ஓடி வந்துடுவாங்க. அப்படி ஒரு படம் எங்களுக்கு இப்போ அதுவே வந்து மிகப்பெரிய சவால். அடுத்த எப்பயுமே வந்து என்னென்னா நான் எப்பயும் சொல்லுவேன், ஒரு படத்துடைய செகண்ட் ஆக்ட் பண்ணுறதே அவ்வளோ பெரிய கஷ்டம், செகண்ட் பார்ட் பண்ணுறது வந்து மிகப்பெரிய கஷ்டம், அதுக்கு வந்து பெரிய சவாலாக இருக்கும். இந்த படம் நல்லா முடிஞ்சிச்சு. இப்போது 18th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். விஷால் பற்றி என்னென்னா ஒரு தலைமைக்கு வர்றதுக்கான தகுதின்னு நான் நினைக்கிற ஒரே விஷயத்தோடய இந்த இடத்துல பதிவு செஞ்சு நான் கிளம்புறேன். அவருக்கு வந்து என்ன தகுதி அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி இப்போ சொல்கிறேன். இப்போ இல்லை, இப்போ இருக்கிற விஷாலை பற்றி நான் பேசலை. நான் வந்து அசன்டேட்டர் அவருக்கு பண்ணது வந்து அவங்க கம்பெனியில் முதல் படம் வந்து 750 ரூபா சம்பளம், இது 2-3 மேடையில் சொல்லியிருக்கேன். ஒரு உண்மை திரும்ப திரும்பி சொன்னாலும் தப்பு இல்லை, எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக உண்மையாக இருக்கிற விஷயத்தை மறுபடியும் பதிவு செய்ய நினைக்கிறேன். நான் அசன்டேட்டராக வந்து முத முத ஜிகே ஃபிலிம்ஸ் கார்பரேஷன் சாஜிதயா ஃபிலிம்ஸ் அதில் தான் நான் அசன்டேட்டர் ஒர்க் பண்ணேன். 750 ரூபா சம்பளம், நான் வந்து லாஸ்ட் அசிஸ்டண்ட்டு. அந்த படம் ஒரு 3-4 வருஷம் ரொம்ப லேட்டானதுனால எல்லோரும் போயிட்டாங்க. நான் அப்படியே வந்து நான் ஃபஸ்ட் படனால போகாமல் நான் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். ஆஃபீஸில் நடந்த டிஸ்கஷன் வீட்டுக்கு அப்படியே மாறுனுச்சு. அப்போ வந்து ஸ்கூல் பையன் விஷால் விக்கி வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துருப்பார். ஸ்கூல் முடிச்சு வந்தவுடனே வந்துடுவார். என்னமோ தெரியாது எனக்கும் அவரை பிடிக்கும், அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அப்போது எனக்கு அவரை பிடிக்கிறதுக்கு காரணம் இருக்குது, அவர் முதலாளி பையன், ப்ரொடியூசர், அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் அப்படி ஓகே. நான் ஒரு அசன்டேட்டர் சாதாரண ஆள். ஆனால் அவருக்கு அவருடைய காரில் எனக்கு கூப்பிட்டுட்டு அவருக்கு சமமாக கூப்பிட்டு போய் அவர் எங்கே ட்ரெஸ் எடுக்கிறாரு என்னது எடுத்து கொடுத்து அவர் எங்கே சாப்பிட்றாரு அங்கே கூப்பிட்டு போய் எனக்கு சாப்பிட வச்சு அது வந்து என்னென்னா இன்றைக்கி எனக்கு வந்து அப்படியே மைண்டில் இருக்குது. பக்கத்தில் வந்து உட்காந்து கையை பிடிச்சிட்டு வந்து சொடக்கு போட்டுட்டே அவர் உட்காந்துருப்பான், என்னாச்சு எப்போ கூட ஷூட்டிங் அப்படி கேட்டுட்ருப்பான். எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து அவங்க அப்பாட்ட அப்போ சொல்லுவேன், சார் வந்து விக்கியை ஹீரோவை வச்சு நீங்கள் படம் பண்ணுறதை விட விஷால் வச்சு பண்ணலாம். எனக்கு என்னமோ ஒரு குட்டி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி கருப்பா நல்ல கண் அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு, இவனை வந்து பண்ணலாம் சார்னு சொல்லுவேன். அந்த காரணம்தான் ஏதோ ஒரு வகையில் நான் ஆனந்தம் ரன்னு முடித்து என்கிட்ட படம் பண்ணணும்னு கேட்கும்போது எனக்கு வந்து அவரோட செய்யணும்னு எனக்கு தோணுது காரணம். மம்முட்டி, மாதவன், அஜித் இவங்களோட பண்ணிகிட்ருக்கப்போ என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டு வரும்போது நான் அவர் பக்கம் ஏமைய மனசு திரும்பிச்சுன்னா அன்னைக்கு எனக்கு அவர் மைண்டில் பட்டது தான் ஒரு சமமாக நடத்துறது அந்த இறக்க குணம் அவர்கிட்ட இருக்கிற எல்லாருக்கும் செய்யணும்னு நினப்பு அதுதான் அவரை இந்த ஒரு புதிய சங்கத்திலையும் நடிகர் சங்கத்திலையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இப்போ நீங்கள் செய்கிற இந்த வேலை எல்லாமே ஒரு பெரிய வேலைக்கான ட்ரையல் அப்படி தான் நான் பார்க்குறேன்.
பிருந்தா சதி வரும்போது சொன்னாரு, கலைவனார் அங்க வரைக்கும் வந்தாச்சு, இங்க இருந்து ஒரு அழுத்தழுத்தினா கோட்டைக்கு போயிடலான்னு. எஸ்எஸ் சார் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு அது வந்து எனர்ஜி லெவல், உங்களுக்கான அடையாளம் எல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்துணும்னு நம்புகிறேன். உங்களுடைய எல்லாத்தையும் தாண்டி உங்கள் அம்மா என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு தெரியும், நீ ஒன்றுமே பண்ண வேணாம், அவனுக்கு பெரிய கிட்டு கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். எல்லா அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனை தான் நம்ம அம்மாவுக்கும். அதுக்காகவே போய் மீனாட்சியம்மங்களுக்கு போயிட்டு நீ அவனை கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க. ரொம்ப வம்பு பண்ணி கூப்பிட்டுலாம் போயிட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக தலைவர் எப்படி ஆவாரோ அதே மாதிரி நல்ல ஒரு தலைவியும் கிடைக்கும்னு நான் வந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.